வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்னைக்கு நம்ம என்னோட ஸ்டைலில் மேத்தி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் டக்கு டக்குன்னு வந்து உங்களுடைய பெல் ஐக்கோனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது மேத்தி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேத்தி சிக்கன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, இங்கே சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கோம், வெந்தயக்கீரையும் எடுத்து வச்சுருக்கோம். முதல்ல இந்த சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு நம்ம முதல்ல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நான் இதை ஏற்கனவே நல்லா கழுவி வச்சுருக்கேன். அடுத்ததாக உப்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி. இப்போ இந்த சிக்கனை நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த உப்பு, மஞ்சள், மிளகாய் பொடியில் நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு ஊறட்டும். சிக்கன் ஊறட்டுங்க, அதுக்குள்ளார நம்ம இங்கே முந்திரி அரைச்சிக்கலாம். இங்கே வந்து ஒரு 20-25 பல் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இங்கே நம்ம முந்திரியை தண்ணி ஊற்றி அரைச்சாச்சுங்க. இதை இன்னொரு பவுலுக்கு மாற்றிடலாம். இங்கே நம்ம ஒரு இரும்பு வாணலி வச்சுருக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். முதல்ல எண்ணெய் சூடானதும் நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம், பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கோம் ரெண்டு எண்ணம், அதை எடுத்து இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பொன்னிறம் ஆகணும்னுலாம் அவசியம் இல்லைங்க, நிறம் மாறினா போதுமானது. லைட்டாக உப்பு சேர்த்திட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் வதங்கிடும். பார்த்தீங்கன்னா நிறம் மாறிடுச்சு, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம ஃப்ளேமாக ஆஃப் பண்ணிடலாங்க. இதை வந்து நம்ம மிக்சர் ஜாருக்கு மாற்றிடலாம். நம்ம முந்திரி அரைச்சோம் இல்லைங்களா, அதே ஜாரில் தான் போட்டிருக்கோம், அதனால அப்படி இருக்குது. வெங்காயத்தோட ரெண்டு பச்சை மிளகாய், கூடவே மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. நம்ம அரைச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவோட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்தி இனி ஒரே ஒரு தடவை அடிச்சுட்டு வந்துடலாங்க. இங்கே திரும்பவும் வாணலியை ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க, அதிகமாக வேண்டாம். எண்ணெய் சூடானதும் நம்ம இந்த வெந்தயக்கீரையை வதக்கிக்கலாங்க. வெந்தயக்கீரைக்கு லைட்டாக உப்பு சேர்த்திக்கலாம். இதுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலைங்க, நம்ம அலசியிருப்போம் இல்லைங்களா அந்த தண்ணி தான். நம்ம வெறும் வாணலியில் தான் வதக்கிட்டுருக்கோம், தண்ணி எதுவும் சேர்க்கலை. இது நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இங்கே கீரை பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாங்க. நம்ம ஒரு கட்டு போட்டு நமக்கு இவ்வளோதாங்க வந்திருக்கு. நம்ம திரும்பவும் அதே கடாய் யூஸ் பண்ணிக்கலாங்க. கடாய் ஹீட் ஆனதும் அதில் எண்ணெய் சேர்த்திக்கலாம். நான் இங்கே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கிறேன். இங்கே எண்ணெய் சூடானதும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திடலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகட்டும். இங்கே பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், தனியா பொடி 1 டீஸ்பூன், சீரக பொடி 1 டீஸ்பூன், கரம் மசாலா பொடி 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். இங்கே பச்சை வாசம் போனதும் நம்ம இந்த பொடியெல்லாம் இந்த எண்ணெயில் சேர்த்திடலாம். ஃப்ளேமை ஹையாக வச்சுக்காதீங்க, ஏன்னா பொடியெல்லாம் சேர்க்கும் போது டக்குன்னு ப்ரௌன் ஆகிடும். ஃப்ளேமை சிம்மில் பண்ணிவிட்டு பொடியெல்லாம் சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்திடலாங்க. சேர்த்தி இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு, பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இந்த சிக்கனை சேர்த்திடலாம். மிளகாய் பொடி, உப்பு, மஞ்சள் பொடியில் மேரினேட் பண்ணியிருந்தோம். இப்போது இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க. மீடியம் ஸ்லோவில் வச்சு நம்ம இந்த மசாலா இருக்குது பாருங்கள், இதிலேயே இந்த சிக்கன் வந்து வேக விடணும். நம்ம மசாலா அரைக்கும் போதும் உப்பு சேர்த்தி தான் அரைச்சோம், அதே போல் சிக்கன் மேரினேட் பண்ணும்போதும் உப்பு சேர்த்தி தான் மேரினேட் பண்ணியிருக்கோம். அதனால் உப்பு உங்களுக்கு பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் உப்பு சேர்த்திக்கோங்க. அதே போல் காரம் உங்களுக்கு பத்தலைங்கிற பட்சத்தில் காரம் சேர்த்திக்கோங்க. ஏன்னா சிக்கன் மேரினேட் பண்ணும்போதும் மிளகாய் பொடி சேர்த்திருக்கோம், வெங்காயம் அரைக்கும் போது பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம், அடுத்ததாக எண்ணெயிலையும் மிளகாய் பொடி சேர்த்திருக்கோம்.
அதனால பார்த்து சேர்த்திக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு மூடி வச்சு பரட்டி விட்டு பரட்டி விட்டு அப்படியே ஸ்லோ குக் பண்ணிக்கலாம். இடையில நம்ம அடிக்கடி திறந்து இது போல கலந்து விடணுங்க. நம்ம தண்ணி பார்த்தீங்கன்னா எதுவுமே சேர்க்கலை, இந்த மசாலால தான் வேகுது. அதுவும் இல்லாமல் சிக்கன் வந்து எப்பவுமே தண்ணி விடும், கொஞ்சம் அந்த தண்ணியிலேயே அது வெந்துட்டுருக்கு. இப்போ திரும்பவும் மூடி வச்சிடலாம். ஏன் பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, சிக்கனும் அதே போல் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ நம்ம இதில் நம்ம அரைச்ச முந்திரி விழுதை சேர்த்திடலாம். கூடவே நம்ம வதக்கி வச்ச வெந்தய கீரையும் சேர்த்திடலாங்க. இப்போ இந்த கிரேவியோட வெந்தய கீரையை நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி நல்லா வதக்கி வச்சுருக்கோம், உப்பு சேர்த்தி தான் வதக்கி வச்சுருக்கோம். இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை மூடி வச்சு வேக விட்டுடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துடுச்சுங்க, சுருண்டு வந்திருக்கு. அவ்வளோதாங்க, டேஸ்டியான மேத்தி சிக்கன் தயாராகிடுச்சு. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். நான் செய்த இந்த மேத்தி சிக்கன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.